மதுரையில் பார்வை குறைபாடுடைய ஓவியர் மனோகர் தேவதாஸ் தீட்டிய ஓவியங்களை பார்த்து மாணவர்கள் பிரமிப்பு அடைந்தனர். மதுரை தியாகராஜர் கல்லூரியில் நடந்த சுற்றுலா வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பார்வை குறைபாடுடைய ஓவியர் மனோகர் தேவதாஸ் வரைந்த அந்த கால வீடுகள், மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்கள், ரயில் நிலையம் போன்ற பல்வேறு ஓவியங்கள் மாணவர்களுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய மனோகர் தேவதாஸ், மதுரையின் அழகையும் சிறப்பையும் மேம்படுத்த மாணவர்கள் தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்றும், மதுரையின் பாரம்பரிய பகுதிகளை பிரபலப்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் என்றும் கேட்டுக் கொண்டார். அழகை பத்தி பேசுறதுனால அவங்களுக்கா அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும். இப்போ இன்னைக்கு மாணவர்களுக்கு அந்த மாதிரி வரும் தான் நினைக்கிறேன். இவ்வளவு அழகு மதுரையில் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு அதை அனுபவிக்கணும். அநேக பேர் இப்போ ஆல்ரெடி அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மனோகர் தேவதாஸ் வரைந்த ஓவியங்களை பார்க்கும் போது பிரமிப்பாகவும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் வகையிலும் உள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர். இன்னைக்கு வந்து டெக்னாலஜியில எவ்வளவோ விலகி போய்கிட்டு இருக்கோம் நம்ம கல்ச்சரை விட்டு, ஆனா இதெல்லாம் இதுலதான் அழகு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிச்சு. அதை பார்த்த எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இருக்காரு, அவரோட காலத்துல நாங்களும் இருக்கோம் அப்படின்றது வந்து எங்களுக்குரிய பெருமை. இந்திய தொழிற்கூட்டமைப்பு சார்பில் நடந்த இந்த கருத்தரங்கில் கல்லூரி செயலர் உமாகண்ணன் மற்றும் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.